श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्प्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीर्घम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் ஐந்தாவது அங்கத்தில் மகாமோகன் சார்வாக்க பட்சத்தை சார்வாக்க மதத்தை பற்றி சொல்லுவதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். சார்வாக்க பட்சத்தில் சரீரமே ஆத்மா என்று சொல்பவர்கள், அதோடு மட்டுமல்ல ஆத்மா என்பது ஒரு தனியான ஒரு வஸ்துவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று சொல்ல வேண்டியது. இது முழுக்க முழுக்க ஒரு நாஸ்திகவாதம் தான் அது சார்வாக்க மட்டும் சொல்லி சொல்லுவேன். அதுக்கு உண்டான சில பலங்கள் எல்லாம் இந்த இடத்துல இவர் சொல்றான், மகாமோகன் சொல்லி சொல்றான். ஆகையால அதை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல சொல்லச்சு நாம் நம்ம மதத்தை பரிகாசம் பண்றோம். உபனிஷத்துக்கெல்லாம் சொல்றது இங்கேந்து சீவைகுன்றத்துக்கு போக போறோம். சீவைகுன்றத்துக்கு போனோமானாக்க சக்ஷத்ரீடன் ரமமானகா என்று உபனிஷத்துல சொல்லி இருக்கிறபடினால அங்க போயும் பரிசேஷத்து கடைசியாக நாம அனுபவிப்பது ஸ்திரீகளுடைய சுகம்தான், பெண்களுடைய சுகம்தான் என்பதுதான் சொல்லி சொல்லுவோம். படந்திஜ ஔபனிஷதாக பரிகிருத விஷயானுராகத்தையம் பரமபுருஷம் உபசன்னாபி தட்சணாதிக்கம் தட்சணாதிக்கம் அக்ஷீண விகிருதி சாலினிபிஹி உபோகம் சேதி மகதிதம் சாரத்யம். இப்போ இவெல்லாம் என்ன சொல்ற, இந்த லோகத்துல இருந்துருக்கிற பொழுது நாம புற விஷயம் மீதி விஷயங்களில் நாம் சுகத்தை அனுபவிக்க கூடாது என்று நாம் சொல்லின்றோம். அதாவது விஷயங்களில் பற்றில்லாமல் எம்பெருமானை அடைவது ஒன்றையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னார். வாஸ்தவம் அந்த மாதிரி இருந்து பெருமாளை அடையிறோம். அடைஞ்ச பிற்பாடு அங்க கிடைக்கிறது என்ன தெரியுமா என்று கேட்டோம்னா தட்சணாதிக்கம் அக்ஷீண விகிருதிசாலினிபிகி உபபோகம் சேதி அப்படின்னார். இவ்வளவு தூரம் இந்த இடத்துல வரைச்சே விஷய சுகங்கள்லாம் நாம ஏறிட்டு பார்க்க கூடாது என்றெல்லாம் சொல்லி விட்டுட்டு அங்க கடைசியில கிடைக்கக்கூடியது என்னன்னு கேட்டோம்னா அந்த இடத்துல சிரிப்பு சாப்பாடு விளையாட்டு ஸ்திரீகளோட இருக்கிறது இதெல்லாம் தான் அங்க கிடைக்க போறது. அப்போ அதை இங்கேயே அனுபவிச்சா என்ன தப்பு? இங்க பட்டினியா இருந்துட்டு இங்க சுகானுபவம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க போய் அனுபவிக்கிறது தான் இதுதான் ஒரு சுகான். இது என்னதுன்னு புரியலையே இவ சொல்றது என்று கேட்கிற பரிகாசம் பண்ற. படந்திஜ ஔபனிஷதாக பரிகிருத விஷயானுராகத்தையா பரமபுருஷம் உபசன்னாபி தட்சணாதிக்கம்
அக்ஷீண விருத்திசாலினி உபோகம் செய்தி மகதிதம் சாரத்தம் நகலு விருஷ்டிக பயா பராஜமானை ஆசீபிஷ முகே நிபதித்தவ்யம். ஒத்த தேள் இருக்கேன்னு பயந்துட்டு ஓடணும், தேள் இருக்கேன்னு பயந்துட்டு ஓடணும்னாக்க பாம்பனுடைய வாயில போய் போற இடத்துல பாம்பனுடைய வாயில விழாம், அப்போ தேளே தேவையில்லைன்னு ஆயிடும். இப்ப நடக்கிறது என்னன்னு கேட்டோம்னா, இங்க இருக்கிறது இந்த விஷய சுகம்ன்றது கூடவே கூடாதுன்னு சொல்லி நாம ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும்னு இந்த இதுல இருந்துட்டு மோக்ஷத்துக்கு போனாக்கா அனுபவிக்கிறது என்னன்னாக்கா, இங்க எது எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னமோ அதுதான். அங்க விசேஷமான ஆகாரங்கள் இருக்கு, விசேஷமான விளையாட்டுகள் இருக்கு, விசேஷமாக பெண்களால் அடையக்கூடிய சுகம்ன்றது இருந்துருக்கு. ஆகையால நக்கல் விருச்சிக பியா பலாயமானி ஆசீவிட முக்கே நிபதித்தவ்யம் அப்படின்னு இது சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எடுக்கிறார், நிறைய எடுத்துக்காட்டுலாம் சொல்ற. இதை சொல்லச்சு இதெல்லாம் அவருக்கும் முன் காலத்தில் இருந்த உதயனாச்சாரியர் உபயோகப்படுத்தின வார்த்தைகள். உதயனாச்சாரியர் சொல்லும் பொழுது விருச்சிக பய பியா பலாயமானத்து ஆசீவிஷம் கே நிபாதகன்னு உதயனாச்சாரியர் எடுக்கிறார். ஆசீவிஷம்னு சொன்னால் ஆசி என்று கேட்டால் தர்ப்பத்தினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய விஷஸ்தானம், அந்த ஆசி விஷ அதாவது அந்த விஷம் இருக்கிற இடம் இருக்க அதுக்கு தான் ஆசின்னு பேரு. அந்த ஆசி விஷத்துல போய் ஆசி விஷ முகத்துல போய் விழுதுன்னு, இப்போ அதுக்கு ஆசி இல்ல சொர்க்கத்துக்கு போறது இருக்க மோட்சத்துல போய் அங்க இருக்கிற சக்ஷத்ரீடன் பிரம்மமானது விளையாடுறது இருந்துட்டு இருக்க, இது ஆசீவிஷத்துக்கு துல்லியமாக இடம் இல்லை, பாம்பனுடைய முகத்துல விழத்துக்கு சமானமாக அது சொல்லலைன்னு சொல்லி சொன்னமா. இங்கேயும் விருச்சிக பீயம் கிடையாது, விருச்சிக பீதியும் கிடையாது. என்ன இங்க அனுபவிக்கிறதும் ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் பெரிய தவறான விஷயம் இல்லை. ஆகையால இதுவும் தவறில்லை அதுவும் தவறில்லைன்னு தான் சொல்லி சொல்லணும். ஆகையால அதுக்கு சொல்ற லோகத்துல தெரியுமா எப்படி நடக்கிறது புரிஞ்சுக்காத இருக்குங்கோ நீங்கள்லாம் சார்வாக்க மதத்தை நான் சொல்றேன். சமிஸ்ரா சீதாம்சு ஸ்தபக வியதா வர்த்த கடிதை பிரக்லுப்தானாம் ரம்பாம் மணிமோகுர தூணீர நளினை ஸ்மரந்தஹ கே தைரியம் தததி யுவதீனாம் அபிமுகம் ஸ்மரஸ்கந்தாவார பிரச்சலித பதாகா பிரதிபுவாம். இது ஒரு விஷயம், ஸ்திரீகளுடைய படைப்பை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த ஸ்திரீகளுடைய படைப்பை கணக்கு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்க அதுலேருந்து அதாவது அவர்களிடத்துல ஒரு மோகம் வைக்காமல் யாருமே இருக்கவே முடியாது என்றுதான் சொல்லணும். இந்த ஸ்திரீகளுடைய படைப்பு எப்படி இருக்குன்னா, தமிஸ்ரா சீதாம்சு ஸ்தபக வியதா வர்த்த கடிதை பிரக்லப்தானாம் ரம்பா மணிமுகுர தோணீர நளினை. ஒரு இருட்டு, சந்திரன், பூங்கொத்து, ஆகாசம், சுழல், அது தவிர வாழை, மணிமுகுர தூணீர நடினை அப்படின்னு சொல்ற மணி நல்ல கண்ணாடி, அம்பராத்தோடி, தாமரை,
இவைகள் எல்லாவற்றையும் சேர்ந்து ஒரு சமுதாயம், இது எல்லா தன்னுடைய சமுதாயமாக தான் ஒரு பெண்களுடைய படைப்பு இருக்கு என்று சொல்றார். தமிஸ்ரா என்ன, தமகன்னா இருட்டு, நல்ல கண்ணுக்குறீர்னு இருக்கும் இருட்டில் இந்த பெண்களுடைய கேசம் இருக்க முடி அது இருட்டு மாதிரி, நல்ல இருட்டு மாதிரி இருக்கான், கண்ணுங்கரையல்னு இருக்கான். சீதாம்சு சந்திரன், பெண்களுடைய முகம் சந்திரனை போல இருந்துருக்கான். அடுத்தது தபக்கம், புஷ்பங்களுடைய ஒரு கொத்து, பூங்கொத்தா தான் இருக்கிறது பெண்களுடைய மார்பகங்கள். வியத்து ஆவர்த்த கடிதைகி, வியத்து ஆகாசம், மார்பகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் இருக்க ஆகாசம் மாதிரி அப்படியே பறந்து இருக்கிறது. அடுத்தது ஆவர்த்தம், ஆவர்த்தம்ன்றது சுழல், நாபி அப்படியே சுழண்டு இருந்துருக்கும். இது நம்ம ஒரு பெரிய ஆறுல பார்த்தோம்னாக்க தன்னை பெருசா போகும், திடீர்னு சில இடத்துல ஒரு கூறுகள் வரும், குறுகல் ஏற்படுத்தி ஒரு சுழல் ஏற்படும். அந்த மாதிரி பெண்களுடைய நாபி ஒரு சுழல் மாதிரி இருந்துருக்கான். இதுவரைக்கும் நாபிக்கு மேல் பாகத்தை வர்ணனம் பண்ணிருக்க, நாபிக்கு கீழ் பாகத்தை சொல்ற. மணிமுகுர தூணீர நளினை, அது மாத்திரமல்ல இந்த தொடை இருந்துருக்க வாழ மரம் மாதிரி இருந்துருக்கான். ரம்பா மணிமுகுர, நல்ல கண்ணாடி, கண்ணாடி மாதிரி இருக்கிறது அந்த முழங்கால் இடம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது தூணீரம், தூணீரம்ன்றது அம்பரா தூணி, வில்லெல்லாம் வைக்கக்கூடிய இடம். அந்த தூணீரம் மாதிரி இருக்கிறது ஜங்கா, நடினம் தாமிர புஷ்பம் மாதிரி இருக்கிறது அவளுடைய பாதம். இப்படி இத்தனை வஸ்துக்களும் ஒரே சமயத்துல சேர்ந்திருக்க மாதிரி இருந்துருக்கிறது தான் இது விசேஷம். வரந்த கே தைரியம் தததி யுவதீனாம் அபிஜனம், இப்படி இந்த பெண்களை பார்ப்பவர்கள் இவளுடைய பிறப்பனுடைய நினைவு இப்படி இருக்கச்சு யாருக்கு ஒரு தைரியம் வரும். யுவதீனாம் அபிமுகம், இந்த யுவதிகளுக்கு எதிர இதெல்லாம் நான் நீங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் வரும் என்று பிரதிபுவாம். இவெல்லாம் எப்படி இருந்துருக்கா என்ன, அந்த ஸ்மரன்னாக்க மன்மதன், அந்த மன்மதனுடைய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய சைன்யத்துக்கு பதாகம் மாதிரி இருந்துருக்கு, இதுக்கு சமானமாக இருந்துருக்கிறது என்பதாக சொல்லுகின்றார். இதனால பெண்டில் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லி சொன்னார். இவ்வளவு விசேஷங்கள் இருக்கச்சு, இதை விட்டுட்டு யார் போவா என்று அர்த்தம். அகஹ அநாதி சுத்ததையா சம்மதானாம் வைகுண்ட வைமானிகானாம் வைணத்தேயாதீனாம் ஆஜான சித்தாக கதிகா ஸ்ரூயந்தே. என்னமோ நெச்சி சூரியர்களா இருந்துருக்கிறவாள்லாம் அப்படியே ஹாவுகான் சாமகானம் பண்ணிட்டு பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்னு நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கிய, அவ மாத்திரம் என்ன அழகு, அதுதான் கேட்கிற. அநாதி சுத்ததையா சம்மதானான், நாமெல்லாம் ஒரு காலத்துல இந்த பிரகிருதி மண்டலத்துல இருந்து துக்கானுபவத்தெல்லாம் பண்ணிட்டு கர்மானுகுணமான
பலன்களெல்லாம் அனுபவிச்சுட்டோ அதுக்கப்புறமா மீதி காலத்துல தான் ஒரு பக்தியோ பிரபத்தியோ பண்ணி மோட்சத்துக்கு போறோம். இப்போ ஆகையால நமக்கெல்லாம் நமக்கு ஒரு மோட்சம் கிடைச்சதுன்னாக்க நம்மள முக்தர்கள் என்று சொல்லுவார்கள், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா எப்பவுமே இந்த கர்மானுபவம் இல்லாமல் எப்பொழுதுமே பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட கருத்மான், அதே மாதிரி பிஷக்சேனர், இவாளுக்கெல்லாம் ஒரு மனைவி எத்தனை மனைவி இருந்திருக்கா தெரியுமா? சம்மதானாம் வைகுண்ட வைமானிகானாம், வைகுண்ட வைமானிகா, வைமானிகான்றதுக்கு வரைச்சே வைகுண்டத்துல இருக்கிற தேவதைகள்னு அர்த்தம். அவளுக்கெல்லாம் கருடன் விஷக்தேனான் முதலியவர்களுக்கு கதிகதி விலாசின்யா சிறுயந்தே, எத்தனை பேர் எத்தனை விலாசின்யா அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறது தெரியுதா? ருத்ரா சுகீர்த்திஹி என்று இரண்டு பேர் வைணதேயனுக்கு மனைவிகள், சூத்திரவதி விஷக்சேனருக்கு மனைவி, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கா. அவள்லாம் ஒன்னும் சுகத்தை அனுபவிக்காதவா இல்லை, அப்படி இருந்துட்டு இருக்கச்சே. ஸ்ரூயதேக்கில சகல சம்சார நிவர்த்தகா சர்வேஸ்வரகா லக்ஷ்மி பூமி நீளா நாயக்கா, எல்லாம் இந்த சம்சாரத்தெல்லாம் போக்கடிக்கிறவராக இருந்துட்டு இருக்கிற பெருமாளும் என்ன யாருங்க? இதுவும் சம்சாரத்து மொத்தத்தையும் போக்கடிக்கக்கூடியவராக இருந்துட்டு இருக்கிற பெருமாளே கூட லக்ஷ்மி பூமி நீல எப்படி இவர்கள்லாம் இவர்களை தனது மனைவியாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நாயக்கனாக இருந்துட்டு இருக்க. அப்ப அவர் மாத்திரம் எல்லா போகத்தையும் அனுபவிக்கலாம், நாம மாத்திரம் அனுபவிக்கூடாதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இவாளுடைய தத்துவம். காம புருஷார்த்த பிரதிக்ஷேபகைஹி காபே பிரித்திபிஹி பிரதிபட நகர திதக்ஷா நிட்சித்தேன பாவகேன நகரம் தந்தஹ்யதே. இதுக்கு மேல என்ன ஒரு விஷயம் கேட்டோம்னா, இவ பண்ற காரியெல்லாம் எப்படின்னு கேட்டா, எதிராளியினுடைய வீட்டை கொளுத்துறதா நினைச்சுண்டு தங்க வீட்டையே தாங்க கொளுத்திக்கிறதுன்னு தான் அர்த்தம். காம புருஷார்த்த பிரதிக்ஷேப கைகி, காமம் காமம் ஒரு புருஷார்த்தம், அந்த காமன்ற புருஷார்த்தம் கூடவே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி சொல்றவா இவா. அவளால காப்பேய விருத்தி பீகி பிரதி காப்பேய விருத்தின்னு சொல்ற, காப்பேய விருத்தின்னா தன்னைக்கே அனர்த்தம் வருதுன்றத தெரிஞ்சுக்காமல் செய்யற செயல செய்யறவாளுக்கு காப்பேயாள்னு பேரு. அதாவது இவா பண்ற காரியம் எதிராளியை அழிக்கிறதா நினைச்சுண்டு இவா பண்ற காரியம் என்ன ஆகும்னாக்க இவாளுக்கே அழிவு ஏற்படுத்தும். அந்த மாதிரிதான் இவா என்ன பண்றான்னு கேட்டேன், காம புருஷார்த்த பிரதிக்ஷேபம், காம புருஷார்த்தத்தை பிரதிக்ஷேபம் பண்றா அது கூடாது. காம புருஷார்த்தத்தை நம்ம எந்த சமயத்திலையும் நாம உபயோகக்கூடாது, நாம அதெல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்ற. அப்படி சொல்லிட்டு ஆனா என்ன ஆறுதுன்னா, இப்ப இந்த புருஷார்த்தம் கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் அங்க போய் அனுபவிக்கிறது என்னதா இருந்துட்டு இருக்கு? இந்த புருஷார்த்தம் தான் தட்சக்கிரீடன் ரமமானகா ஸ்ரீபிருவா யானைருவா என்று சொல்றதுனால இதுலதான முடியறது. ஆகையால இவா பண்ற காரியம் எப்படி இருந்துட்டு இருக்குன்னாக்க, எதிராளியினுடைய வீட்டை கொளுத்தணும்னு நினைச்சுண்டு தம் வீட்டையே கொளுத்துற மாதிரி இருந்துட்டு இருக்கு என்று சொன்னார். எஸ்டாசோ மோட்சப்பிரதி மகுட்சுபிகி உத்குஷ்யத்தை சக, எல்லாரும் சொல்லிட்டு இருக்க இவன் தான் மோட்சத்தை கொடுக்கிறவன்னு சொல்லி சர்வேஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிற பெருமாள் எல்லா கோஷம் போட்டு சொல்லிட்டு இருக்க. அவன் எப்படி இருந்துட்டு இருக்கான்னா, சத்வ பிரவர்த்தகஸ்தன் சஹப்ரியாபிகி புராண புருஷோபி பகுமுக புஜங்க சங்கி விஹரதி விவிதாசு ராஜதானீஷு
பகுமுக புஜங்க சங்கி, பகுமுக பல தலைகளை உடைய அர்த்தம். பல தலைகளை உடைய புஜங்கன்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் ஆதிசேஷன் அர்த்தம், இன்னொரு அர்த்தம் புஜங்கன்னு சப்தத்துக்கு விட்டன் அர்த்தம். விட்டன்னாக்க ஸ்திரீக்களிடத்துல ரொம்ப அந்த ஒரு பித்து பிடிச்சி, பெண் பித்து பிடிச்சி அலையிறவன் அர்த்தம். இவர் யாரு தெரியுமா? நீங்கள்லாம் என்னமோ பெருசா உங்களுக்கு எல்லாம் பரம புருஷார்த்தத்தை கொடுக்கிறவர் பெருமாள்னு சொல்லியிருக்கிறேன். அவர் பகுமுக புஜங்க சங்கி, பகுமுக புஜங்க சங்கி இல்லை, ஒரு பெண் இல்ல பல ஸ்திரீக்களிடத்துல லோலனாக இருந்திருக்கிறவர் அவர். அவரை போய் சேதே புஜங்க சயனே சமஹா புஜங்கா என்று சொல்ற. சேதே புஜங்க சயனே ஆதிசேஷன் மேல பட்டுருக்கா மகாபுஜங்கான்னு, ரெண்டாவது புஜங்கன்றது விட்டன் அர்த்தம். இப்ப இது விட்டனாக இருந்துருக்காரு. இதெல்லாம் இது மொத்தத்துக்கும் பதில் ஆச்சரியமா பின்னாடி சொல்ல போறேன். ஒரே வரியில எல்லாம் முடிஞ்சு போயிட போறது. ஆனா இவர் பூர்வபுருஷம் சொல்லச்சே எவ்வளவு நம்ம மதத்தை நெஞ்சிக்கணுமோ அவ்வளவும் நெஞ்சிடுற. தத்துவ பிரவர்த்தக சன்னு சக பிரியாபிகி புராண புருஷோபி, அவர் தத்துவத்தை பிரவர்த்தனம் பண்றவராக இருந்துருக்க அந்த பெருமாள். தத்துவத்தை பிரவர்த்தனம் பண்றன்னா எல்லாருக்கும் தத்துவ குணத்தை அவர் சொல்றவராக இருந்துட்டு, ஆனா புராண புருஷோபி ரொம்ப பிராச்சீனமாக ரொம்ப நாளாக எப்பவும் இருந்துருக்கிறவர், அனாதியாக இருந்துருக்கிறவர் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா பகுமுக புஜங்க சங்கி விஹரதி விவிதாசு ராஜதானேஷு, பல ராஜதானிகள்ல பல மனைவிகளோட கூட இவர் பெரிய கழவகனாக இருந்தாலும் கூட தான் காதல் வைத்த மனைவிகளோட கூட அவர் பரவசம் பண்றவராக இருந்திருக்க. இது இவர் தான் வந்து நீங்க பிரதானமா நினைச்சிருந்து உங்களுக்கு எல்லாம் மோட்சம் கொடுக்கிறவர்னு நினைச்சு சொல்றங்கோ. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உங்க மதம் சார்வாக்கன் நம்மளை பார்த்து பரிகாசம் பண்றான். தத்தகா சார்வாக்க பட்ச பிரதிஷேபகா திவ்ய தம்பதி சமர்த்தனம் சேத்தி சதப்பிரதான பிரதிக்ஷேபினா மகாபிராஜ்ய விம்சதி பஞ்சக பிரதான வச்சனவது அபஹாசியம். சார்வாக்க பட்ச பிரதிக்ஷேபா, நாம் என்ன சொல்றோம் இந்த சித்தாந்திகள்லாம் நாம் என்ன சொல்றோம்னா, இந்த தேகமே ஆத்மான்னு நினைச்சுண்டு இந்த சரீரத்துக்கு உண்டான போஷணத்துக்கு உண்டான காரியங்கள்லாம் நாம பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். அப்போ விஷய சுகத்தை விட்டுட்டு பரமபுருஷனிடத்திலேயே நம்மளுடைய மனத்தை வச்சு அந்த எம்பெருமான தியானம் பண்ணணும்னு நாம சொல்றோம். இப்படி தியானம் பண்ணா கிடைக்க போறது என்னது என்று கேட்டோம்னா, அங்க கிடைக்க போறது இந்த விஷய சுகம்தான். இங்க பெண்டிராலே அனுபவிக்கக்கூடிய சுகத்தை ஒதுக்கி தள்ளிட்டு இங்க தியானம் பண்ணி கடைசியில அனுபவிக்க போறது, வரது மோட்ச தசையில அனுபவிக்க போறது பெண்டிராலே வரக்கூடிய சுகம்தான். இது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, சார்வாக பட்ச பிரதிக்ஷேபா, இந்த மதத்துல இருந்துருக்கச்சே இந்த லோகத்துல இருந்துருக்கச்சே சார்வாக்க பட்சத்தை பிரதிக்ஷேபம் பண்ணும். ஐயோ இந்த மாதிரி சரீர சுகத்தை பத்தி நம்ம நினைச்சே பார்க்க கூடாதுன்னு சொல்றது இருக்க, இது சார்வாக்க பட்சத்துக்கு பிரதிக்ஷேபம். திவ்ய தம்பதி சமர்த்தனம் அப்படின்னு சரி அங்க போனா என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, திவ்ய தம்பதிகளுக்கு சமர்த்தனம் பண்றோம். அந்த திவ்ய தம்பதிகளுக்கு சமர்த்தனம்ன்றது என்னன்னா, இந்த திவ்ய தம்பதிகளை அதாவது தம்பதிகளாக இருக்கிறாள் அவளையே தெய்வமாக நினைக்கிறது. தம்பதிகளை தெய்வமா நினைக்கிறதுன்னாக்க அவ எப்பவும் விட்டு பிரியாமல் வேற இருந்துருக்கா, அகலகில்லே நிறையும் என்னன்னு. அப்ப சர்வதா இவ ரெண்டு பேரும் இந்த காமத்தை அனுபவிச்சுட்டே இருந்துருக்கிறவா, இப்படி அனுபவிச்சுருக்கிறவாளையே தெய்வமா நினைச்சுக்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் 100 ரூபாய் கேட்டான்னாக்க 100 ரூபாய் கொடுக்க முடியாது, ஐயோ 100 ரூபாயா இது கொடுக்க முடியாது என்ன சொல்றதான். சரி வாணா 5 20 ரூபாய் நோட்டு கொடு, 5 20 ரூபாய் கொடு அப்படின்னா
ஆ சரி, 5-20 ரூபாய் வேணா தரேன், நான் 100 ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி இவ பண்ற காரியங்கள்லாம், இந்த சித்தாந்திகள் பண்ற காரியங்கள்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ற. சார்வாக பட்ச பிரதிக்ஷேபா திவ்ய தம்பதி சமர்த்தனம் தேதி சதப்பிரதான பிரதிக்ஷேபினா, 100 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவா மகாபிராஜ்ய, அப்படிப்பட்ட மகாபிராஜ்யனுடைய விம்சதி பஞ்சக பிரதான வச்சனவது அபஹாஸ்யம். இல்ல இல்ல, 100 ரூபாய் கொடுக்க முடியாது, 5-20 ரூபாய் வேணா தரேன் என்ன சொல்ற மாதிரி இருக்க, அந்த மாதிரிதான் இருக்கு இவளுடைய சித்தாந்தமும் இவ செய்யற காரியங்களும். அதுக்கு மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும். மூடகிராஹியான மோட்ச தர்ம பிரபந்தான நிர்மாதிருணாம் நிஷ்பிரமாத பிரயுக்தான் போக பிராப்தியை கல்பதே பூரி பூம்னாம் பிரம்மாதீனாம் பிரம்மச்சரிய பிரயாசம். பிரபந்த நிர்மாதிருணாம், இந்த பிரபந்தங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணுகிறவர்களுக்கு என்னது, எந்த பிரபந்தங்கள் என்ன, இந்த மோட்சத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போனோம்னா பக்தி பிரபத்தி இது ரெண்டு வழிதான் இருக்குன்னெல்லாம் இந்த வேதத்துல தானே சொல்லியிருக்கு. இது இது சொன்ன உடனே ஆமாமா வேதத்துல சொல்லிடுத்து, ஆகையில நாம பக்தி பிரபத்தி இது ரெண்டு தான் நாம பண்ணணும், வேற விஷயங்களை பத்தி நம்மளுடைய எண்ணம் துடி கூட இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் நினைச்சுண்டு சில மூடர்கள் இவ சொல்றத அவ அப்படியே பின்பற்ற, இவாள்னா தனக்காக இல்ல மீதி பேர்லாம் பின்பற்றணுன்றதுக்காக இப்படி ஒரு கிரந்தங்களை அவ நிர்மாணம் பண்றா. இவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, இப்ப இங்க இருக்கிற காலத்துல பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும்ன்றது எதுக்காகன்னு கேட்டான், பின்னாடி விசேஷமான போகத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் பிரம்மச்சரியத்தை அனுபவிக்கணும்ன்ற. அது என்னத்துக்கு பின்னாடி ஒரு அனுபவிக்கிறதுக்கோசரம் இப்ப என்னத்துக்கு பிரம்மச்சரியத்தை இருக்கிறது, நாம இப்பவே நாம எல்லா சுக்கத்தையும் அனுபவிச்சுள்ளாமேன்னு அவன் மகாமோகன் சொல்லிண்டே இருக்கான். இப்படி மகாமோகன் சொல்லிண்டே இருக்கச்சு ஆகாசத்துல ஒரு சப்தம் கேட்கிறது. இது என்னடான்னா, இங்க ஐகமான சுகத்தெல்லாம் போகத்தெல்லாம் விட்டுட்டு தபஸ அனுஷ்டிக்கணும், தபஸ அனுஷ்டிச்சு இப்ப இந்த தபஸ அனுஷ்டிக்கிறோம் சொர்க்கலோகத்துக்கு போறதுக்காக தான். சொர்க்கலோகத்துல போனாள்னாக்க அங்க போய் என்ன பண்ணுவா, அப்சரசுக்களோட சுகத்தை அனுபவிக்க போற, அந்த அப்சரசுக்களோட அங்க போய் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கோசம் இங்க தபஸ் பண்ணணுமா, இங்கேயே அப்சரஸ் மாதிரி இருக்கிற பெண்களோட நம்ம சுகத்தை அனுபவிச்சுட்டு போயிடலாமோ இல்லையோ, இது என்ன காரியம் இவா பண்றது, இவாளுடைய சாஸ்திரமும் இவாளுடைய கொள்கையும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்குன்னு பரிகாசம் பண்றான் மகாமோகன். இப்படி பரிகாசம் பண்ணிட்டே இருக்கச்சு வேதாந்தியினுடைய ஒரு வாக்கியம் ஆகாசத்துல கேக்குறதாம். அதை கேட்ட உடனே இவனுக்கு ரொம்ப யாரோ என்னமோ சொல்ற மாதிரி இருக்கு, தன்னுடைய வார்த்தைக்கு எதிராக சொல்ற மாதிரி இருக்கேன்னுட்டு யோசனை பண்ணி பார்த்துட்டு, ஆகாஷே கர்ணன் தத்வா கிம்பிரவீதி கஷ்டித்து, யாரோ என்னமோ சொல்றாளே என்ன சொல்றாவா அப்படின்னு கேட்கிறார். தாம்பத்தியம் சகஜம் சமஸ்த ஜகதாம் பித்ரோ ததிச்சாவதாது காமின்யாதி விபாக கிளப்தி ரவி தத் கைங்கரிய சித்தியின்றாம் யுத்தம் சேஷம் அசேஷம் அத்யது பவத் சாரஸ்ய சம்வர்தகம் வைரஸ்யம் விததாதி ஹந்த விதுஷாம் வைரோச்சனம் தர்சனம். இவ்வளவு நாளி சொன்ன சார்வாக்க மதத்துக்கு எதிர்மறையாக இவன் சொன்ன என்னென்ன தூஷணம் சொன்னானோ அந்த தூஷணம் மொத்தத்துக்கும் ஒரே ஒரு ஸ்லோகத்துல பதில் சொல்றது. ஆகாசத்திலேருந்து அந்த சப்தம் வந்துதான், என்ன கேட்டது அப்படின்னா, தாம்பத்தியம் சகஜம் சமஸ்த ஜகதாம் பித்ரோஸ்ததிச்சாவசாது. திவ்ய தம்பதிகள் இருந்திருக்கா, யார் பெருமாளும் தாயாரும் திவ்ய தம்பதிகள். அந்த திவ்ய தம்பதிகள் இருந்துருக்கிறவா தாயும் தந்தையுமா இருந்திருக்கா,
அம்மாவும் அப்பாவுமா இருந்துருக்கா. யார் ஒருத்தருக்கு அம்மா, லோகம் மொத்தத்துக்கும் அம்மாவும் அப்பாவுமா இருந்துருக்கா. இந்த அம்மாவும் அப்பாவுமா இருக்கிறத பார்த்து நம்ம கொச்சையா பேச முடியுமா? அதுதான் இங்க நடக்கிறது. தாம்பத்தியம் சகஜம் சமஸ்த ஜகதாம் பித்ரோஹோ ததிச்சாவதாது. அது கூட பாருங்கோ, அவ ரெண்டு பேரும் இந்த திவ்ய தம்பதிகளாக திகழறதுன்றது இருக்க இச்சாவசாது, கர்மாவனால அவர்தான் தம்பதிகளாக இல்லை, அவளுடைய அவர்களுடைய சங்கல்பத்தினால இருந்துருக்க. அதாவது தாய் தந்தையாக இருந்தா மாத்திரம் ஒருத்தர் ஸ்திரீ ஒருத்தர் புருஷன் என்ன சொல்லி ஸ்திரீ புருஷன் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையோ, அதுக்காக இல்லை. அந்த லோகத்துல இருக்கிற ஜனங்களுடைய நன்மைக்காக அவள்லாம் தன்னுடைய சங்கல்பத்தினால இச்சையினால இப்படி திவ்ய தம்பதிகளாக அவர்கள் திகழ்கின்றனர். இப்ப இந்த லோகத்துல பிரகிருதி மண்டலத்துல இருந்திருக்கிறவாள்லாம் கர்ம பந்தத்தினால கணவன் மனைவியாக திகழ்கிறார்கள், அந்த மாதிரி இல்லைன்றது முதல் விஷயம். பித்ரோ ததிச்சா வசாது தாபுண்யாதி விபாக கிளப்திரபி தத் கைங்கரிய சித்தியன்றாம். இப்ப எப்போ அங்க பிராட்டி தன்னுடைய சங்கல்பத்தினால லோகரக்ஷணத்துக்காக பெண்ணாக இருந்துருக்கா, பெருமாள் புருஷனாக இருந்துருக்காருன்னு சொல்லி சொல்லிட்டோமோ, அவ புண்ணி பாபங்களுக்கு உட்படாமல் தன்னுடைய சங்கல்பத்தினால மாத்திரமே அப்பேற்பட்ட உருவோடு அவள்லாம் திகழச்சு அவளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அதோடு மாத்திரம் இல்லை, இப்ப இந்த ஸ்திரீ புருஷன் எப்ப பிரிவு வந்துட்டோ அவளுக்கு கைங்கரியம்ன்றது இருக்க, ஸ்திரீகளுக்கு ஸ்திரீகளா இருந்து கைங்கரியம் பண்ணணும், புருஷனுக்கு புருஷனா இருந்து கைங்கரியம் பண்ணணும்ன்றது ஒரு இயல்பு. அந்த இயல்பு பிரகாரம் தான் தாமின்யாதி விபாக கிளப்தி ரபி தத் கைங்கரிய சித்தியன்றாம். இங்கேருந்து போற முக்கோ இல்ல அங்கே இருக்கிற நித்யாளுக்கோ இவெல்லாம் பண்ற கைங்கரிய சித்தியின் பொருட்டுதான் பெண்ணாக இருக்கிறதோ புருஷனாக இருக்கிறதோ இதெல்லாம் இருந்துருக்கே தவிர, நாம பிரகிருத்தில அனுபவிக்கிற மாதிரி பிண்டிராலே சுகம் அனுபவிக்கிறதுன்றது அங்கு கிடையாது. இஷ்டம் சேஷம் அசேஷம் அத்யது பவத் சாரஸ்ய சம்வர்த்தகம். இப்படி எல்லா அசேஷம் சேஷம் லோகத்துல இருக்கிறது மொத்தமே அவனுக்கு சேஷமாக இருந்திருக்கு. பவத் சாரஸ்ய சம்வர்த்தகம் வைரஸ்யம் விததாதி, உனக்கு சாரமாக சொல்லுகின்ற தோன்றுகின்ற இந்த பிரகிருதி மண்டலத்துல ஆண் பெண்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு சுகம்ன்றது இருந்துருக்க, அது விரசமாக, அது சரசமாக தோணல விரசமாக தோணுகிறது. ஹந்த விதுஷாம் வைரோச்சனம் தர்சனம், விவேகிகளாக இருக்கிற வித்வான்களுக்கு விரோச்சன தரிசனம், விரோச்சனன்றதும் பண்ணினது அந்த விரோச்சன தரிசனமானது இந்த சார்வாக்கு தரிசனமானது விரசமாக அவர்களுக்கு தோன்றுகிறது தோன்றுகிறதுன்னு சொல்லி இத ஆகாசத்துல கேட்கிறான். இந்த தனக்கு எதிரான ஒரு வார்த்தையை இத கேட்ட உடனே ரொம்ப கோபம் வருது மகாமோகனுக்கு. அவன் சொல்றான், கக்கோத்திர போகோ உச்சாரியதா மசோ திருஷ்டி கோச்சராது தைஷ்டிக திவாபீதா. யார் யார் இத்த சொல்றது, யாரா இங்க அங்கேருந்து மகாமோகன் ராஜாவும் இல்லையோ, அங்க ஒரு ஏவல் காரனை பார்த்து ஏவல் சொல்றான், இவனை வெளியில தள்ளடா இவனை அப்படின்னா. இது யாரு அப்படின்னா தைஷ்டிக திவாபீதகன், திவாபீதன்னா கோட்டா, இது கோட்டா. ஏன்னா கோட்டான்லாம் வந்து ராத்திரியில தான் சஞ்சரிக்கும், காத்தால வெள்ள அது சஞ்சரிக்காது, அதுக்கு கண்ணு தெரியாது. இது தைஷ்டிக திவாபீதன்னா ஆஸ்திக கோட்டா, அதாவது திஷ்டம்னா தெய்வம்னு அர்த்தம், பரலோகாதிகள் இருந்துருக்கு. அதாவது நம்ம நேரம் பார்க்கறது தவிர சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறதாக இருந்துருக்கிற தெய்வம் இருக்கு, அந்த பெருமாளை அடையிறது தான் புருஷார்த்தம் எல்லாம் நினைக்கிறது இருந்துருக்க, அதுதான் தைஷ்டிகம்.
இந்த ஆஸ்திக்கமாக இருந்திருக்கிற இந்த கோட்டானை இந்த வெள்ளத்தள்ளுடா அப்படின்னு சொல்லி சொல்றோம். துர்மதி சொல்றாப்போ கேட்கிற கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அரியபுத்திர மமகில நிகிலாக காமின்யகா தாசியா, லோகத்துல எத்தனை பெண்கள் இருந்துருக்காளோ காமினிகள் அத்தனை பேரும் எனக்கு தாசி, எனக்கு அடிமைகள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. தாபிரேவ தம விவேக ஜெய விவேக விஜயா இது சம்பன்ன பகுமானாஸ்மி, அவளை நான் அனுப்பிச்சிட்டேன்னாக்க விவேகன சுலபமாக ஜெயிக்கலாம்னு எனக்கு நிச்சயமான ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு. பிரத்யக்ஷ சித்த பரமானந்த யுவதி சம்போக பிரதானம் தவ சித்தாந்தம் முஞ்சந்தா கிமிதி வைராக்கிய பிரதானேஷு தேஷு தேஷு மதேஷு பிரச்சுராதராஜனா பவந்தி. இப்ப இந்த பிரத்யக்ஷ சித்தமாக இருந்துட்டு இருக்கிற யுவதிகளோட ஒரு சம்போகம்ன்றது இருக்க, அதனால வரக்கூடிய ஒரு சந்தோஷம், பிரத்யக்ஷ சித்தமான ஒரு சந்தோஷத்தை விட்டுட்டு கிமிதி வைராக்கிய பிரதானேஷு தேஷு தேஷு மதேஷு பிரச்சுராதரா ஜனா பவந்தின்னு. இப்போ மீ ஜனங்கள்லாம் வேற வேற மதங்கள்ல ஆதரத்தை வைக்கிற, இது நம்ம சித்தாந்தம் மாத்திரம் இல்லை, மீதி எல்லா மதத்துக்கும் சேர்த்து சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல. வைராக்கிய பிரதானேஷு அப்படின்னு வைராக்கியத்தையே பிரதானமாக உடைத்தானவர்களாக இருந்துருக்கா. ஆனா பிரத்யக்ஷமாக இருந்துருக்கிறது நம்மளுடைய நம் அதாவது மகாமோகனுடைய மதமாக இருந்துருக்கிற சார்வாக்க மதம்தான். இந்த பிரத்யக்ஷமாக இருந்துருக்கிறதே சுகானுபவம் பண்ணிட்டு இருக்கும். இந்த சுகானுபவத்தை விட்டுட்டு வேற வேறையும் என்னென்னமோல்லாம் நினைக்கிறாளே, இதுல ஏன் அதுக்கெல்லாம் போகணும், இந்த சுகத்தை எல்லாரும் அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தானே என்று ஒரு கேள்வி கேட்கிறா துர்மதி. அதுக்கு மகாமோகன் பதில் சொல்ற, பிரியே அவிசாரித பிரவர்த்தகா அயம் ஆஸ்திக வேதாளானாம் அந்த பரம்பரா நியாயகா. இது அந்த பரம்பரா நியாயம்னாக்க கண்மூடித்தனமாக செய்யறது, அதாவது யாரனா ஒருத்தன் பரலோகத்துக்கு போயிட்டு வந்து இப்படிதான் பரலோகம் இருக்கு, சொர்க்கலோகத்துல போனா அப்சரசுகளோட இப்படிலாம் அனுபவம் ஏற்படுறது, இந்திரலோகத்துக்கு போனோம்னாக்க நாம எப்பவுமே யுவாவா இருந்துட்டு இருக்கோம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னாக்க நமக்கு பசி பிணி மூப்பெல்லாம் இல்லவே இல்லை, ஒரு சமயத்திலயும் நாம திரும்பியே வரமாட்டோம், அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு சந்தோஷங்கள்லாம் நமக்கு ஏற்படுறதுன்னு யாரனா ஒருத்தர் போயிட்டு வந்து இது சொல்லியிருக்கல, யாரும் பார்க்கல. இது ஆனா மாத்திரம் என்ன பண்றோம்னா இவெல்லாம் இது இது அனுஷ்டானம் பண்ணா இப்படி அனுஷ்டானம் பண்ணி பக்தி பக்தியை ஒருத்தர் பண்ணா பிரபத்தியை ஒருத்தர் ஆசிரியச்சா இவ பக்தியை ஆசிரியச்சு பிரபத்தியை பண்ணினதுனால இவெல்லாம் மோட்சம் போயிருக்கான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். சரி அவ பண்ணிருக்கா அதுக்காக நாமளும் பிரபத்தி பண்ணிக்கிறோம், இப்படிதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காளே தவிர நிஜமாகவே யாரானா பிரத்யக்ஷமா போய் ஸ்ரீவைகுண்டத்துல போய் பார்த்துட்டு இவ்வளவு சந்தோஷம் இருந்துட்டு இருக்கு ஆகையால வாங்க எல்லாரும் சொல்லி திருப்பி கூப்பிடுற மாதிரி எதனா பண்ணிருக்குமா? ஒன்னும் பண்ணல. இது அந்த இது கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, ஆகையாலதான் போறதே தவிர இதோ இங்க பாருங்கோ பெண்டிராலே வரக்கூடிய சுகம்ன்றது இருந்துட்டு இருக்கு, பிரத்யட்சமா நான் அனுபவிக்கிறேன் நீங்களும் அனுபவிக்க போறவங்க எல்லாரும் அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம். இந்த சுகத்தை விட்டுட்டு எதுக்காக ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும்? இந்த ஸ்ரீவைகுண்டத்துல ஒவ்வொரு சொர்க்கலோகத்துக்கு போறதோ எதுவுமே இவெல்லாம் வந்து ஒரு காரணத்தை தெரிஞ்சுட்டு பண்றதா செயல்லாம் அந்த மாதிரி செயல் இல்லை, இது கண்மூடித்தனமான ஒரு செயல் என்று சொல்வார். இங்க அப்ப திருத்தகப்பனார் சுவாமி இந்த மாதிரி ஏதோ அந்த பரம்பரைய வச்சு பத்தி சொல்லச்சே ஒரு கதை சொன்னார். சாதாரணமா நான் வந்து இந்த விஷயத்தில் டிவியேட் ஆகாத வெளியில போகாதுதான் சொல்றது, ஏன்னா இந்த இடத்துல அந்த கதை சொல்ல வேண்டியது ரொம்ப ரெலவெண்டா இருக்கும்னு தோன்றது, ஆகையால அதை சொல்றேன். நான் ஒருத்தர் குளத்தங்கரையில் ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாலும் அந்த அஞ்சாறு பேர் இருக்கச்சு அந்த காலத்துல, இப்பதான் ஒவ்வொரு இடத்துலயும் பிள்ளையார் கோவிலுக்கு எல்லாம் பிள்ளையாருக்கெல்லாம் கோவில் கட்டி வச்சிருக்கு,
அந்த காலத்துல குளத்தங்கரை எல்லாம் பெருசு பெருசா பிள்ளையார் இருக்கும். அந்த பிள்ளையார் சிலை இருந்ததுன்னாக்கா அது பாட்டுக்கு அது இருந்துட்டு இருக்கும். இவாளும் இப்படி போறவா, ஒருத்தர் சுத்திட்டு வருவா, இது பண்ணிட்டு வருவா, ஏதோ பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் ஒருத்தன் என்ன பண்ணானா, வெறும அவன் கொச்சு குறும்புக்காரன், இந்த பிள்ளையார தடவி பார்த்துட்டு இருக்கு. தடவி பார்த்துட்டு அந்த பிள்ளையார் தொப்புள் உள்ள விரல விட்டானான். அந்த தொப்புளுக்காக ஒரு பெரிய குழி இருக்கும், அந்த தொப்புள் உள்ள விரல விட்டுட்டு கையை உதறிண்டு உதறிண்டு இருந்தானான். கையை உதறத உடனே, ஏன்ட்ட கையை உதறற அப்படின்னா, பிள்ளையார் தொப்புள் உள்ள கையை விட்டேன், கையை விட்ட சல்லகம் உந்தின்னு தெலுங்குல சொல்றது, கை ரொம்ப ஜில்லுன்னு இருந்துட்டு இருக்கு, ஆகையால வந்து உதறேன் அப்படின்னு நான். சரி, இவன் என்னமோ அந்த பிள்ளையார் தொப்புள் உள்ள கை விட்டாக்கா கை ஜில்லுன்னு இருக்குமோ போல இருக்குன்னு நினைச்சுட்டு அடுத்தவன் என்ன பண்ணானா, அவனும் அது உள்ள கையை விட்டானும், அவனும் கையை உதறிண்டே இருக்கானா, சல்லக்க வந்து சல்லக்க வந்துன்னு. இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் இந்த பிள்ளையார் தொப்புள்ள கையை விட வேண்டியது, கையை உதறிண்டு இருக்க வேண்டியது, இப்படி ஹா 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 ஹான்னு கையை உதறிண்டு ஹா ஹா ஹான்னு நின்றுருக்கானா. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இவன் என்ன பண்ணானா, சரி நாமளும் தான் போய் பார்ப்போம் அது என்ன இருக்குன்றது, என்ன ஏன் அங்கே மாத்திரம் பிள்ளையார் தொப்புள்ள மாத்திரம் எப்படி ஜில்லு இருக்குன்னு ஜில்லுன்னு இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு அந்த கையை விட்டானோ. கையை விட்டா சுரீல்னு தான், சுரீல்னது பார்த்த உடனே அதில் ஏதோ ஒரு பூச்சி இருக்கு, அது எது கடிக்கிறதுன்னு தெரியலையேன்னு ஒரு குச்சியால் அந்த தொப்புளை நோண்டானான். நோண்டா அதுலேருந்து ஒரு தேள் வந்துதான், தேள் வந்த உடனே தேள் கொட்டிருக்கு. இது முதல்லேருந்து வந்தவன் நாலு பேருக்கும் தேள் தான் கொட்டிருக்கு, ஆனால் தேள் கொட்டிருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு அவமானம், ஆகையால கையை உதறான். அவன் கையை உதறத பார்த்த உடனே என்ன மீதி பேர், நீ பெருமை இல்லாத பிள்ளையாற்ற பிள்ளை என்னத்துக்கிடா கையை விட்ட நின்று வெய்ய போறாளேன்றதுக்காக அவன் என்ன பண்ணிருக்கான், அது ஜில்லுன்னு இருக்கு ஜில்லுன்னு இருக்குன்னு எச்சோ கையை உதறிண்டு அவஸ்தப்பட்டு இருக்கான். அதே மாதிரி அடுத்தவனாவது சொல்லணுமோ இல்லையோ, அவனும் சொல்லலை, அடுத்தவனும் சொல்ல, அடுத்தவனும் சொல்ல, அடுத்தவனும் சொல்ல, இப்படி போயின்னு இருக்கு. இந்த மாதிரி இதுதான் அந்த பரம்பரை, ஒருத்தன் பண்ணானேன்னுட்டு பண்றது, அது பண்ணாது என்னடா அது, அது சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் பாக்கறது இல்லை. அந்த மாதிரி காரியம்தான் இன்னைக்கு இருக்கிறவாள்லாம் பண்ணிட்டு இருக்கா. யார் போய் மோட்சத்துக்கு போயிட்டு வந்திருக்கா, ஒருத்தர் கூட வரல. அப்படி இருந்துட்டு இருக்கச்சு என்னத்துக்காக இந்த சரணாகதி பண்ணிக்கிட்டு, இது பண்ணாட்டா ஒன்னும் ஆயிட போறது இல்லை. இங்க இருக்கிற பக்கம் நாம பாட்டுக்கு அவாவா என்ன உண்டோ அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு போயிடலாம் இல்லையோ, இது என்னத்துக்கு, இதுதான் இப்ப நடக்கிறது. இந்த பிரத்யக்ஷ சுகத்தை விட்டுட்டு எங்கெங்கயோ இருக்கிறவாள்லாம் அங்கேருந்து ஆச்சாரியனை தேடிட்டு வந்து அவருக்கு போய் பார்த்து, அவர் என்ன நினைச்சு பேரோ தெரியல, அவர் வெவ்வேறா வாழ்த்து வேறா தெரியாது, அவரை போய் நான் வாழ்த்து சேவிச்சு சம்பாவனை எல்லாம் கொண்டு போய் கொடுத்து இதுக்கப்புறமா அவர்ந்து உனக்கு நல்லபடியா ஆழ்த்துப்பா என்ன அவர் சொல்லுவேன், அவர் என்ன பார்த்துட்டா வந்து சொன்னார் நல்லபடியா ஆயிடுத்து நல்லபடியா ஆகலைன்றதெல்லாம் என்ன வார்த்தைகள், என்ன இது, ஒண்ணுமே நன்னால இது ஒன்னும் பாண்டா. அவாவா எவ்வளவு சம்பாதிக்கிறாளோ, நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டு சௌக்கியமா இருந்துட்டு எவ்வளவுலாம் அனுபவம் உண்டோ விஷயானுபவம் உண்டோ அவளையும் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். யாரோ ஒருத்தன் பண்ணான்னு நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுன்னா இதுதான் லோகத்துல நடக்கிறது என்று மகாமோகன் சொல்றான். அமர குரு பிரணீதம் அனபாயம் அபோஹ்ய மதம் விவித குதர்க்க ஜால கலஹாயித கௌதுகினாம் கபில ஹிரண்ய கர்ப்பகண போஜன புத்த ஜின பிரபிருதி சமர்த்திதேஷு தமயேஷு பஜந்தி ரதிம். நம்ம சித்தாந்தம் மாத்திரம் இல்ல, எல்லா சித்தாந்தத்துல இருக்கிறவாளுக்கும் இதே பாடுதான். அமரகுரு பிரணீத மனபாயம் அபோக்ய மதம், அமரகுரு தேவதைகளுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற பிரகஸ்பதினாலே பண்ணப்பட்டது எது, இந்த சார்வாக்க மதம்ன்றது. அது அனப்பாயம், அந்த மதம் அழியாததாக இருந்திருக்கு, கேடில்லாததான மதம். அத்தை விட்டுட்டு விவித குதர்க்க ஜால கலஹாயித கௌதுகினஹம், பல பிரகாரமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. குதர்க்கங்கள், மாறி மாறி தர்க்கங்கள் பண்ணிட்டு இதனால ஒரு கலகம் பண்ணிட்டு இது அப்படி இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான். அங்கேருந்து ஆத்மா ஆத்மா இருக்கு அப்படின்னு, ஆத்மா எப்படா இருக்குன்னா ஆத்மா அணுவா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் சொல்லுவான் ஆத்மா விபுவா இருக்குன்னு நெய்யாய்க்கன். ஜெயின என்ன சொல்லுவான்னா, இது ஆத்மா விபுவாவும் இல்லை அணுவாவும் இல்லை,
நம்ம சரீரம் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு இருக்கு ஆத்மான்னு சொல்லிக்கோ. எந்தெந்த சரீரத்துல அந்த ஆத்மா போறதோ அந்தந்த சரீர அளவு அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இப்படி ஒருத்தன் சொன்ன மாதிரி இன்னொருத்தன் ஒத்துக்கிறது இல்லை. இதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் பண்ணிட்டு அதுக்கு அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ரீசனிங் லாஜிக் இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்துட்டு இருக்கா. விவித குதர்க்க ஜால கலகாயித கௌதுகினஹா, இப்படி பண்றவாள் இருக்காள். இவாளுக்கு இவாள்லாம் யாருன்னா கபில ஹிரண்ய கர்ப்ப கணபோஜன புத்த ஜனி பிரபிருதி சமர்த்திதேஷு சமயேஷு பஜந்தி ரதிம். கபிலருடைய மதம் சாங்கிய மதம். சாங்கிய மதத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, அவர் பெரிய கபிலர் மகரிஷி துல்லியமானவர் தான். அவர் சொல்லுச்சு சாங்கிய மதத்துல சொல்லுச்சு, ஈஸ்வரன் அதாவது ஜீவன் இருக்கு, நிரீஸ்வர சாங்கியன் சேஸ்வர சாங்கியன்னு ரெண்டு விதமான சாங்கியம். அந்த ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்றது நிரீஸ்வர சாங்கியம். ஜீவன் பிரகிருதி இது ரெண்டும் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த பிரகிருதியினுடைய பிரகிருதி தான் எல்லாத்துக்கும் உபாதான காரணமாக இருந்துட்டு இருக்கு. ஜீவனும் பிரகிருதியும் ஒரு சேர்க்கை இருந்துருத்துனாக்கா இந்த லோகத்தில் இருக்கிற ஸ்திதி எல்லாம் உண்டாருது என்று ஒரு சாங்கியனுடைய மதம். ஹிரண்ய கர்ப்பம் யோகாச்சார மதம். யோக மதத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரனை ஒத்துக்கிறோம், ஒத்துண்டு அவன் நிமித்த காரணமாக மாத்திரம் இருந்துட்டு இருக்கான், உபாதான காரணமாக பிரகிருதி இருக்குன்னு சொல்லி சொல்றான். கணபோஜன கணபுக்கு, கணபுக்குன்றது காணாத மதம். காணாத மதத்துல அந்த ஆத்மா ஒத்துக்கிறான், ஆத்மா விபுவா ஒத்துக்கிறான். ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே விபுவா ஒத்துருக்கும். புத்தன் ஜெயினன், புத்தனுடைய மதம் இருந்துட்டு இருக்கு. புத்த ஜெயினங்கள்லாம் வேத விருத்த மதம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால அது மோகனுக்கு வேத விருத்த மதமாக இருக்கிறதுனால கொண்டாட தகுந்ததா தான் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் கூட பிரத்யக்ஷ விருத்தமா இருந்துட்டு இருக்கு. நாம பிரத்யக்ஷத்துல எல்லாம் பாக்குறோம், பாக்குறதெல்லாம் பார்த்தோம், சூன்யம்னு சொல்லி சொல்றான். இந்த தத்துவமே சூன்யமாக இருந்துட்டு இருக்கு, எல்லாம் ஒரு கணக்காலம்தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றான். ஜெயின மதத்துல என்ன பண்ண, அந்த ஜெயின மதத்துல உபவாசம்னா ரொம்ப அதிகம். ராத்திரிக்கு அஸ்தமிச்ச பிற்பாடு சாப்பிடக்கூடாது. அதோட மாத்திரம் இல்ல, மயில் தொகையால அதுல இருந்துட்டு இருக்க சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, அவன் நடந்து போறதுக்கு ஜீவஹிம்சை பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் போற இடத்துல எத்தனை பூச்சிகள்லாம் இருந்துனாக்க அதெல்லாம் பெருக்கிண்டு அப்புறமா கால பதவிநியாசம் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் இருந்துட்டு இருக்க. இதெல்லாம் என்ன ஒரு காரியம், பிரத்யட்சமா அவளுக்கு என்ன உணவோ அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு, இது சாயங்காலமே சாப்பிட்டுட்டு நாளை காத்தால வரைக்கும் நாளை சாப்பிடாது 12 மணிக்காலம் என்னத்துக்கு பட்னி இருந்துட்டு இருக்கிறது, இப்ப என்ன இப்படி இருந்துட்டு இருக்குவான், ராத்திரி எல்லாம் அப்படியே இருந்துட்டு போறானா, அவன் ஒன்னும் சுகத்தை அனுபவிக்காத இருக்க போறானா, இது என்ன காரியம், இது மொத்தம் பைத்தியகார்த்தனமா இருந்துட்டு இருக்கு, இப்படிதான் லோகத்துல நடந்துட்டு இருக்கு என்று மகாமோகன் சொல்றான். அமர குரு பிரணீத மனபாயம போக்கிய மதம் விவித கூதர்க்க ஜால கலாயித கௌதுகினாம் கபில ஹிரண்ய கர்ப்ப கண போஜன புத்த ஜனி பிரபிருதி சமர்த்திதேஷு சமஜேஷு பஜந்தி ரதிம். இதோட விட்டு போச்சா, இன்னும் பாருங்க. சரமிதரதப்யசேஷம் சந்திரகனயதாம் சுபாவதச்சித்ரம் கிம்வா நிரூபணீயம் கண்டக தைக்ஷண்யாதி காரணம் கவிபிஹி. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் நானே, இவ என்னமோ சொல்லிட்டு இருக்கா லோகத்துல அனுபவிக்கிறது இதெல்லாம் போலது ஒவ்வொன்னையும் நிரூபணம் பண்ணணும், இந்த மாதிரி சார்வாக்க மதம்தான் நம்ம பிரத்யத்துல அனுபவிக்கிறது தான் சித்தமா இருந்துட்டு இருக்கு, இந்த பரோட்சமாக சொல்லக்கூடியது அதெல்லாம் இல்லைன்னு எல்லாம் நாம நிரூபிக்கணும்னு சொல்றதெல்லாம் சொல்றது இருந்துட்டு இருக்க, இது ஒண்ணுமே சரியில்லை. லோகத்துல பாருங்கோ, ஜங்கமும் ஸ்தாவரம் அப்படின்னு சொல்றது இருந்துட்டு இருக்க, இது லோகத்துல ஏற்பட்டது, அது இருந்துட்டு இருக்கிறது. இப்ப இந்த ஜங்கமும் ஸ்தாவரங்கள்ல உரைச்சு நாம மயில் தொகையை பார்க்கிறோம். மயில் தொகையில பார்த்தோம்னா இது இயற்கையாகவே அதுல எத்தனையோ வர்ணங்கள் இருந்துட்டு இருக்கு. இந்த பல வர்ணங்களோட மயில் தொகை இருக்கு. ஏன் இந்த மயில் தொகைக்கு இத்தனை வர்ணங்கள்லாம் இருக்கு
இப்படி யாரான கேள்வி கேட்க முடியுமா? அதனுடைய இயத்து சந்திரகனயதா சித்திரம், அது சுவாவத்தாகவே ஒரு முள் இருக்கு. இது முள்ளு சுருக்குன்னு குத்துறது, இது ஏன் குத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியுமா? அந்த முள்ளினுடைய சுவாவம் குத்துறது. அந்த மயில் தொகையினுடைய சுவாவம்ன்றது இருந்துருக்க பல வர்ணங்களோடு இருக்கிறதுன்றது அதனுடைய சுவாவமாக இருந்துருக்கு. இப்படி ஒரு இது எல்லாமே இயற்கைன்னு சொல்றத விட்டுட்டு அவளுக்கு தோணத்தை ஏதேதோ காரணம் சொல்றா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? இது வஸ்துதாக பாருங்கோ, நீங்க நினைக்கிற மாதிரி இது லோகம் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக பெருமாள் இருந்துருக்கு. அவர் சிருஷ்டி பண்ணுறே, நம்ம கர்மான்னு ஒன்று இருந்துருக்கு, இந்த கர்மானுகூடமான பலத்தை கொடுக்குறேன். நம்ம கர்மா நம்மளை பார்த்து ஒருத்தனை சேஃபாக இருக்க வைக்கிறது, ஒருத்தனை சுருப்பாக வைக்கிறது, ஒருத்தனை அழகாக வச்சிருக்குது, இப்படிலாம் பண்ணுறது, இதெல்லாம் என்ன வைத்தியகாரணமான ஒரு கற்பனை, இதெல்லாம் ஒரு இயற்கை. இந்த இயற்கைக்கு போய் இப்படி கற்பிச்சுண்டு சொல்றதுன்றது துளி கூட முன்னால என்று சொல்ல. இஷ்டம் நாம துஸ்திஜகா சுவாவவாதகா, இது அந்த இந்த வஸ்துக்கள்லாம் நல்லது, இந்த வஸ்துக்கள்லாம் கெட்டது, இதெல்லாம் சாத்தியமானது, இதெல்லாம் தாமசமானது, இதெல்லாம் ராஜகமானது அப்படின்னு பெருசு பெருசா புஸ்தகங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் வால்யூம் வால்யூமா பெருசு பெருசா புஸ்தகங்கள். இதுல ஆகாரங்கள்லாம் இது சாத்விகமான ஆகாரம், இது ராஜசமான ஆகாரம், இது தாமசமான ஆகாரம், இந்த ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் என்னத்துக்கு வாயில பிடிக்கிறதுக்கு, நமக்கு எதுக்கு வாய் பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டு போறதானே. இங்க போய் வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தாமசமான ஆகாரங்கள், தமோ குண விருத்தி ஏற்படும். தமோ குண விருத்தி ஏற்பட்டதுன்னாக்க புத்தியில வந்து நல்லத்துல புத்தி போறக்கூடாது. யாருக்கு இந்த கிளாசிபிகேஷன், இது நல்லது கெட்டதுன்னு யார் சொல்லி வச்சிருக்கா? நீ உன் புஸ்தகத்துல நீ எழுதிட்டேன்னாக்கா இது பெருசு நல்லதாயிடுமான்னு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. அது அதனுடைய சுவாவம், நமக்கு என்ன பிடிக்கிறதோ அதை சாப்பிட்டு போகிறோம், நமக்கு எதை அனுபவிக்க தோன்றதோ அதை அனுபவிச்சுட்டு போவோம். இந்த இயற்கைக்கு போய் நீ போய் விபரீதமா ஒன்று ஒன்று கல்பிக்கிறதுன்றது இருக்க, இது நியாயமே இல்லை. இத்தம் நாமதுஜகம் சுவாவவாதகம் காரிகாரணவாதச்ச காகிதாளியின் நியாயம் மனசருக்கு அப்படின்னு. அதோடு பாருங்க காரியகாரணவாதம், இது இது லோகத்தில் சொல்லச்சு ஒவ்வொரு வஸ்துக்கும், அதாவது சிருஷ்டிக்கப்படுகிற ஒவ்வொரு வஸ்துக்கும் காரணம் இருந்துருக்கு. அந்த காரணம் ரெண்டு விதமான காரணம், ஒரு உபாதான காரணம்னு ஒன்று, நிமித்த காரணம்னு ஒன்று. இப்போ குடம் சிருஷ்டிக்கப்படுறது, இதுக்கு ரெண்டு காரணம், உபாதான காரணமாக மண் இருந்துருக்கு, நிமித்த காரணமாக குயவன் இருந்துருக்கான் இப்படி சொல்றோம். இப்ப லோகத்துல எந்த பதார்த்தம் சிருஷ்டிச்சாலும் அதுக்கு காரணம் காரியம் ரெண்டும் ஓணும், அதாவது எல்லாமே காரியமாயிடுச்சு. இது காரியமா போயிட்டு அப்படின்னால இதுக்கு ஒரு காரணம்ன்றது நிச்சயமா இருக்கணும் இதுதானே. இப்போ இது நீ சொல்ற காரணம் காரியம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே அந்த கான்செப்டே கிடையவே கிடையாது. அங்கேருந்து மாமரத்துல தாக்கா வந்து உட்காந்துக்கிறது, உட்காந்த உடனே பழம் விழுது, பழம் விழுந்த உடனே என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நாம, காக்கா உட்காந்துக்கிறதுனால பழம் விழுந்தது, அந்த பழம் விழறதுக்கு காரணம் எதுன்னாக்கா காக்கா உட்காண்டது அப்படின்னு சொல்றோம். காக்கா உட்காராட்டா கூட இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு தானா அந்த பழம் விழப்போறது. இப்ப நீ என்ன பண்ற, காரியமான பாவத்தை நீ சிருஷ்டி பண்ற, பழம் விழறதுன்றது ஒரு காரியம், இந்த காரியத்துக்கு காக்கா உட்காந்துக்கிறது இருக்க இது வந்து ஒரு காரணம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கு நீங்க சொல்ற. இன்னைக்கு பார்த்தோம்னாக்க இன்னைக்கு அயோத்தியில ராம ஜென்மபூமிக்கு ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் யாரோ கொடுத்துருக்கா பார்ப்போம். அவாவா சொல்லிக்கிறது, நான் அங்க போனேன், அங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டேன், ராமரை சேவிக்கச்சு இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், ஆகையில நான் பிரார்த்தனை பண்ணிட்ட உன்னேதான் இப்படிப்பட்ட ஒரு ஜட்மெண்ட் வந்ததுன்னு. ஏன் இந்த 100 வருஷமா நீ எங்க போன, எத்தனையோ பேர் பிரார்த்தனை பண்ணிட்டால அதெல்லாம் வீணா போயிடுத்த, இன்னைக்குதான் நீ பண்ணிட்ட பிரார்த்தனை தான் பழிச்சு போச்சா, இது என்ன ஒண்ணு நீ சொல்றது, இது காரியமும் இல்லை காரணமும் இல்லை ஒண்ணும் இல்லை.
அதது ஏதோ நடக்க வேண்டிய கிரமத்துல நடந்திருக்கு, இதுக்கு நீயா ஒரு காரணத்தை கல்பிச்சுக்கிறதுன்றது இருந்துருக்க. இத காட்டுல முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. எது பிரத்யமா இருந்துருக்கோ அந்த பிரத்யட்சமா இருக்கிறத அனுபவிச்சுட்டு போயிருந்தோம். எல்லாத்துக்கும் காரணம், சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிறவா அந்த திவ்ய தம்பதிகள் தான். அவள் இல்லாத எதுவுமே நடக்காது அப்படின்னு ஜாதியா போய் பார்த்துட்டு வந்தவங்க அந்த திவ்ய தம்பதிகளை, இல்ல அவ தான் எதிர வந்தாளா, இது என்னது, இது ஒண்ணுமே சரியில்லை. ஆகையால இது ஒண்ணுமே இதை பத்திலாம் நினைக்கவே நினைக்காத நாம பிரத்யட்சமா இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுதான் சித்தாந்தம் என்பதாக சொல்றான். காரியக்காரண பாவவா, அந்த காரியக்காரண வாதஸ்ட காகதாளிய நியாயம் அனுசரதி ஏவமபி அதத்ததிதி வா ந தத்ததிதி வா விருதோத்யத் கதா கனத் கதக கத்தன கிரமவிகல்பித பிரக்ரமா ஜகத்விபரிவர்த்தினி ஜனபதேஷு ஜோகுஷ்யதே குதர்க்க சத சர்க்கரா நிகர கர்க்கசா பத்ததி. சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே நான் ஒத்துக்கிறேன். காரியக்காரன் காரியம் காரணம் இல்லாத காரியம் வராதுன்னு சொல்றது ஒத்துக்கிறேன். எல்லாரும் ஒரே மாதிரி காரியக்காரண பாவத்தை சொல்றீங்களா? ஒன்றும் இல்லை. அங்க வரைச்சே பார்த்தோம்னாக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புதுசு புதுசா ஒரு காரியக்காரண பாவத்தை சொல்லி சொல்றாரு. இப்ப பார்த்தது கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்து, ஜீவனை யாரான பார்த்துருக்குமா, ஆத்மாவை யாரான பார்த்துருக்குமா? இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்துவை எடுத்துக்க வேண்டியது, அந்த வஸ்துவை எடுத்துட்டு அது ஒன்றுன்னு சொல்ல வேண்டியது, பலன்னு சொல்ல வேண்டியது. எல்லாம் சொல்றது பரமாத்மா ஒண்ணுதான் இருக்கு, ஜீவாத்மான்றது ஒன்றும் கிடையாதுன்னு அத்வைத பட்சம் சொல்றோம். நீ கண்ணுக்கே தெரியாத ஒரு வஸ்து அது ஒன்னா இருந்தா தேவையில்லையா, பலவா இருந்தா தேவையில்லையா? ஆ தத்து ததிதி அப்படின்னா, அதாவது ஜீவனே ஈஸ்வரன் சொல்றது, அந்த அதாவது இல்ல பிரம்மன் தான் ஜீவன் சொல்றது. தத்து தத்து இதுவா ந தத்து ததிதி அப்படின்னா இன்னொன்னு என்ன சொல்றன்னா, ததபின்னா தத்து இத்தியாகனா, அதாவது தேகம் சேத்தனம் ரெண்டு இருந்துட்டு இருக்கு. தேகம்ன்றது அச்சேத்தனம், சேத்தனமா இருந்துட்டு இருக்கிறது ஆத்மா. இப்போ இவ என்ன சொல்றன்னா, இவளுடைய வாத பிரகாரத்துக்கு அச்சேத்தனம்ன்றது ஒண்ணுமே இல்லை. ஒன் அதாவது லோகம் மொத்தம் அத்வைத பட்சத்தை எடுத்துட்டு பண்ணாக்கா எல்லாமே அசத்து இல்லாமை தான் இருந்துட்டு இருக்கு. சன் கடகா கடகா சன் அப்படின்னு சொல்லச்சே, கடவத்தி பட்டவத்தின்னு சொல்லச்சே, கட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லச்சே, அந்த கட அஸ்தித்வம் மாத்திரம் அது இருக்குன்றது மாத்திரம் தான் தெரிஞ்சுக்கிறோம். அஸ்தித்வம் தற்சின்னம் அது இருக்கிறது இல்லாம அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உண்மையில பார்த்தோம்னாக்க நீ எத்தையான சரியா சொல்லி சொல்றியா, கதா இந்த கதைகள்லாம் இருந்துட்டு இருக்க, ஒத்தருக்கு ஒத்தர் பண்ற வாதம் இருந்துட்டு இருக்க, இது வீணான சர்ச்சை. அதோட கதக கத்தியன கிரம விகல்பித பிரக்ரமா அப்படின்னா, இந்த சர்ச்சையினால என்ன இருக்குன்னாக்க, ஒத்தருக்கு ஒத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவெல்லாம் பெருசா இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. ஜெகத் விபரிவர்த்தினி ஜனபதேட்டு ஜோகுஷ்யத்தை, இது மொத்தமே நம்ம கண்ணில் பார்க்காத ஒரு விஷயம், கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயத்தை பத்தி ஒரு விபரீதமா பண்ணிட்டு, தெருவெல்லாம் ரொம்ப அவர் தான் பெரிய மேதாவி, அவர் பெரிய வித்வான் அப்படின்னெல்லாம் விசேஷமா சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, இந்த குதர்க்கங்கள்லாம் பெரிய பர்க்கங்கள், அந்த காலில் குத்துற மாதிரி கற்கங்கள், அந்த அந்த பர்க்கங்கள் இருக்க, அந்த பர்க்கங்கள் மொத்தம் கும்பலா கூடி போச்சுனாக்கா அதுல காலே வைக்க முடியாது, அப்படியே குத்தும். அந்த மாதிரிதான் இவளுடைய மதங்கள். ஆகையால இந்த மதங்களை பத்தி நம்பவே நம்பாத, நம்மளுடைய மதம் இருந்துட்டு இருக்க, சார்வாக்க மதம் இருந்துட்டு இருக்க, இதுதான் பரம சித்தாந்தம். ஆகையால பிரத்யட்ச சித்தமாக இருந்திருக்கிற சார்வாக்க மதத்தை காட்டிலும் வேற எந்த மதமும் ஏற்புடையதில்லை. ஆகையால நம்ம மதத்துக்கு, அதாவது மகாமோகம் சொல்ற பிரகாரத்துக்கு நம்ம மதத்துக்கு எந்த அழிவும் வராது. நீ விசாரப்படவானா?
இதுக்கு இன்னும் சில கேத்துக்கள் எல்லாமும் இருக்கு, அதையும் நான் சொல்றேன் என்பதாக மகாமோகன் துர்மதி என்னிடத்துல சொல்றான். இப்படி சார்வாக்க மதத்தினுடைய உபன்யாசம் இன்னைய தினமும் தொடர்ந்து இருக்கிறது. இன்னைய தினத்துல இந்த உபன்யாசத்துல முழுக்க முழுக்க நானும் சார்வாக்கனாகவே மாறி சுவாமி எப்படி அந்த சார்வாக்க மதத்தை இந்த இடத்துல தெரிவித்தாரோ அதே விஷயத்த நான் சொல்லிட்டேன். நீங்க யாரும் அதை தவறாக எண்ணக்கூடாது. இவை எல்லாவற்றுக்கும் சுவாமி பின்னாடி பதில் சொல்ல போறேன். இந்த சார்வாக்க மதம் மொத்தத்துக்கும் இங்கேயே நடுவுலயே இதுக்கு சமாதானம் சொன்னேன். ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் இது அப்படியே மண்டையில் அடிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கிற பதில் அது. ஆகையால நான் நாஸ்திகவாதம் பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நாஸ்திக பட்சத்தை விவரமா தெரிஞ்சுட்டாதான் நம்மளுடைய ஆஸ்திக மதம் நிலைப்படும் என்பதற்காக சுவாமி இவ்வளவு விஸ்தாரமாக இந்த இடத்துல சொல்றார். கேட்ட சுவாமியினுடைய அனுகிரகத்தினால நாம ஒரு சமயத்திலையும் இந்த சார்வாக்க மதம் அதாவது நாஸ்திகவாதத்துல நம்மளுடைய எண்ணம் போகாமல் எப்பொழுதும் அந்த திவ்யதம்பதிகளிடத்துல மனசு வச்சு அவளுடைய கட்டாட்சம் நம்மிடத்துல இருக்கும்படியாக பிரார்த்திக்கணும்னு பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹான்.